தமிழகத்தில் இன்று நான்காயிரத்து முன்னூற்று நாற்பத்து மூன்று பேருக்கு கொரோனா தொற்று பாதிப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளது சென்னையில் இன்று மாலை செய்தியாளர்களிடம் பேசிய மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் தமிழகத்தில் பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை தொன்னூற்று எட்டாயிரத்து முன்னூற்று தொன்னூற்று இரண்டாக உயர்ந்துள்ளது என்று குறிப்பிட்டார் சென்னையில் மட்டும் இன்று இரண்டாயிரத்து இருபத்தி ஏழு பேருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் இன்று ஒரே நாளில் மூவாயிரத்து தொன்னூற்று ஐந்து பேர் குணமடைந்து வீடு திரும்பியிருப்பதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டார் இதுவரை ஐம்பத்தாறாயிரத்து இருபத்தோரு பேர் குணமடைந்துள்ளதாகவும் தற்போது நாற்பத்தி இரண்டாயிரத்து முன்னூற்று எழுபத்தோரு பேருக்கு சிகிச்சை அளிக்கப்படுவதாகவும் கூறினார் கொரோனா தொற்று பாதிப்பால் தமிழகத்தில் மேலும் ஐம்பத்தி ஏழு பேர் உயிரிழந்துள்ளதாகவும் இதனால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை ஆயிரத்து முன்னூற்று பனிரெண்டாக அதிகரித்துள்ளது என்றும் அவர் தெரிவித்தார் தமிழகம் முழுவதும் கொரோனா சிகிச்சைக்காக எழுபத்து ஐந்தாயிரம் படுக்கை வசதிகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாகவும் முன்களப் பணியாளர்களுக்கு தேவையான பாதுகாப்பு உபகரணங்கள் வழங்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார் தமிழகத்தில் கொரோனா சிகிச்சை குறித்து அனைத்து விவரங்களையும் அரசு வெளிப்படையாக வெளியிடுவதாகவும் மாநிலத்தில் கொரோனா பாதிப்பு சமூக பரவலாக மாறவில்லை என்றும் அமைச்சர் விஜயபாஸ்கர் குறிப்பிட்டார்